ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி ட்ரெயின் ஆஃப் டெத். இதுவும் புதுசா ரிலீஸ் ஆன இந்தோனேஷியா ஹாரர் பேய் படம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரயில்வே டிராக் கிட்ட ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல இருந்து ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வெளியில தள்ளி, போடா உனக்கு இங்க வேலை கிடையாது, நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் நீங்க பெரிய பாவம் பண்ண போறீங்க, இந்த பாவத்துக்கு நீங்க விலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் உனவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். அடுத்த சீன்ல ஒரு ரயில்வே டிராக்ல ரெண்டு பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன், நேரமாச்சு வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்கும்போது, இல்லடா இன்னைக்கு நைட் இந்த வேலையை முடிச்சிடலாம், அப்பதான் நமக்கு நாளைக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், நான் எங்க வீட்டுக்கு கொஞ்சமா தான் பணம் அனுப்பி வச்சிருக்கேன், சீக்கிரமா எல்லா கடன்களையும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னானே, இன்னொருத்தனும் சரி நானும் கூட வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க வர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒருத்தன் இந்த ஜல்லிகள் எல்லாம் அள்ளிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி சின்ன ஒரு வண்டியில ஜல்லிகள் எல்லாம் அள்ளிட்டு ஒரு டன்னல் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறாங்க. இன்னொருத்தரும் சின்சியரா உட்காந்து வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த டன்னலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. பயந்து போனவரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்து அந்த டனல் கிட்ட நடந்து போறாரு. அப்போ அந்த டனல்ல துளி வெளிச்சம் கூட கிடையாது, கும்பிட்டா இருக்கு. அவர் தலைக்கு மேல ஒரு டார்ச் மட்டும் தாங்க இருக்கு. அந்த டார்ச் மூலமா என்ன நடக்குது அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு, எதுவுமே தெரியல. இதுன்னு பார்த்தா அவர் பக்கத்துல ஜல்லிக்கல்லா கொட்டிட்டு இருக்கு. என்னடா இப்படி ஜல்லியா கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பாப்பாரு. பாருங்க, ஒரு காட்டேரி மாதிரியான பேய் பயங்கர கோரமா அந்த ஆளை அப்படியே இழுத்துட்டு போய் ஜல்லிக்கல்லா மாத்தி அப்படியே சிதற வைக்குங்க. அதை பார்த்துட்டு ஆன அலறான். இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த ஸ்டேஷனை அழகா கட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஷனோட பேர் சங்ககிரி. இந்த ஸ்டேஷனை கட்டி ட்ரெயின் விட்டதுக்கான ஒரே குறிக்கோள் என்னன்னா, போற வழி எல்லாம் காட்டுப்பாதங்கிறதுனால நல்ல வியூ இருக்கும், அது போய் எண்டாகிற இடம் ஒரு ரெசார்ட். சோ இங்க இருக்கவங்க எல்லாம் டூர் போற மாதிரி அந்த ரெசார்ட்டுக்கு போய் தங்கலாம் அப்படிங்கறதுனால பெரிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி எல்லா மக்களையும் கூட்டு கிராண்டா அந்த ஸ்டேஷனை ஓபன் பண்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த திறப்பு விழாவுக்கு கேமராமேன்ல இருந்து எல்லா மக்களும் எல்லா ரக மக்களும் வந்து ஃப்ரீ டிராவல்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ டிராவல் கொடுப்பாங்க இல்லையா ட்ரெயின்ல, அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த ரயில்வே டிராக் போட்டது, இந்த ஸ்டேஷன்ல எல்லா வசதிகளையும் பண்ணது, அதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் அவங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. சோ கலை நிகழ்ச்சி செமையா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணது இந்த சிட்டியோட தலைவன் தான். அவன் இந்த ப்ரொடியூசர் இருக்காங்களே, அதை பணம் கொடுத்து இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க இல்லையா, அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். அதுல யாரு ஹை அமௌண்ட் கொடுத்தாங்களோ அவர் தான் இதோட ஸ்பான்சர்ங்கிறதுனால அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பாருங்க, நம்ம நினைச்ச மாதிரி அழகான டிராக் போட்டு சூப்பரான ஒரு ட்ரெயினை விட்டுருக்கோம். இந்த ட்ரெயின்ல இதுக்கப்புறம் பணமழை மட்டும் தான் கொட்டணும், நம்ம இதுல இருந்து நிறைய சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பூர்ணிமா கிம்பான்னு ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ் வராங்க, அவங்களே இந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறான். திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கோம், சில பெண்கள் மட்டும் கையில போர்டோட ஸ்டேஷன் வாசல நின்னுகிட்டு பயங்கரமா கூச்சல் போடுறாங்க. எங்க கணவன்மார்கள் எல்லாம் காணும், எங்க அண்ணன்கள் எல்லாம் காணும், எங்க தம்பிகளை காணும், எங்க எல்லாரும் இந்த ஸ்டேஷன் கட்டுறதுக்காக வேலைக்கு வந்தாங்க, திரும்ப வரல அப்படின்ற மாதிரி பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த இந்த ஸ்பான்சர் கடுப்பாகி, என்ன சார் நடக்குது, முதல் நாள் அதுமா இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, எனக்கு இதை நினைச்சாலே பயங்கர பயமா இருக்கு, இப்படி எல்லாம் போச்சுன்னா நம்ம பிசினஸ் என்ன ஆகுறது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டோம்னா, சார் இதெல்லாம் லோக்கல்ஸ் பண்ற வேலை, இந்த எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க யாரையாவது இது மாதிரி ஆளுங்களை கூட்டமா கூட்டி போராட்டம் பண்ணி நம்ம பிசினஸ் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நியமிக்கப்பட்ட செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவங்களும் அடிச்சு துரத்தா அவங்களும் போயிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பயங்கரமா நர்வஸா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே இன்னொரு கேரக்டர், ஒரு லேடி வந்து வெல் ட்ரெஸ்டோட நின்னுட்டு யார்கிட்டயும் முகத்தை காட்டாம மறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அவளோட பேர் ரம்லாங்க. ஒரு வழியா ட்ரெயின்ல எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின்குள்ள ஏறின பயணிகள் எல்லாம் அவங்கவுங்களோட கம்பார்ட்மெண்ட்ல அவங்கவுங்களோட சீட்ல அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் ரொம்ப நீட்டா கிளீனா ஹை கிளாஸா இருக்குது. ட்ரெயின் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ரம்லான்னு ஒரு லேடி இருந்தா இல்லையா, அவளுக்கு மட்டும் ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு மேல் நின்னுட்டு இருக்காரு, அவர் முகமெல்லாம் ஏதோ ஒரு மார்க்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அவரையே உத்து பார்த்துட்டு குடுகுடுன்னு சீட்ல இருந்து எழுந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் டோர் இருக்கும் இல்லைங்களா, அதை திறந்துட்டு வந்து பார்த்தா அந்த ஆளை காணும். இன்னொரு டோரை ஓபன் பண்ணிட்டு வந்து இங்க ஒரு ஆள் நின்னாரே அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறா. பட் அந்த இடத்துல யாருமே இல்ல. கேஃபிடேரியாவும் ஒரு நாலு பேர் மட்டும்தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்க இருக்க பணிப்பெண் கிட்ட, அம்மா இங்க யாராவது மூஞ்சில மார்க்கோட வந்து நின்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல இங்க யார் யார் உட்காந்து சாப்பிடுறாங்களோ இவங்க மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மத்தபடி யாரையுமே நான் பாக்கல, உங்களுக்கு ஏதாவது வேணுமா மேடம் அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபெட்டப் ஆகி அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஒவ்வொரு டனலும் அப்படியே உடஞ்சி நொறுங்கி கொட்டுது. அதுக்கும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல சந்தோஷங்கிற அந்த பணக்காரனும் மிஸ்டர் பிரான்ங்கிற இந்த ஊர் தலைவரும் பேசிட்டு இருப்பாங்க. அவரை பாக்குறதுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு நினைச்சா அங்க இருக்க குருவோ, இல்ல மேடம் இது விஐபி கம்பார்ட்மெண்ட், நீங்க உள்ள போக முடியாது அப்படின்னு தடுத்துடுறா. அவளும் வேற வழி இல்லாம அங்க இருக்க
கேஃபிட்டீரியாலே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ இந்த சீன் நடந்துட்டு இருக்கிறது நாலாவது கம்பார்ட்மெண்ட்ல. இந்த அக்கா தங்கச்சி ஏறினாங்க இல்லையா, அதுல அக்கா எப்ப பார்த்தாலும் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அதுல ஏதோ நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். தங்கச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட காட்ட மாட்டேங்கிற, ஏதோ எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒண்ணு, நாளைக்கு காட்டுவியா ரிசார்ட்ல காட்டுவியா அப்படின்னு தங்கச்சி கேட்ட உடனே, இல்ல இல்ல ஒரு நாள் காட்டுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் போயிடுறா. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், வாந்தி எடுத்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்தா ரம்லான் லேடி ஒரு ஆளை தேடிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஆளோட உருவம் இந்த பாத்ரூம் குள்ள இருக்கு. திரும்பவும் அந்த பாத்ரூம் நமக்கு காட்டுறாங்க, அந்த ஆளோட உருவம் அங்க இல்ல. இப்படி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க, இந்த ட்ரெயினை இயக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டிடிஆர் இருப்பா இல்லைங்களா, அவரு கேமரால ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவனை கூப்பிட்டு, டேய் அங்க பாருறா ஒரு டோர் மட்டும் க்ளோஸ் ஆகாம, சரியா க்ளோஸ் ஆகாம ஓபன் ஆகிட்டே இருக்கு பாருறா அப்படின்னு காமிச்ச உடனே, ஆமா சார் நான் என்னன்னு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்புறான். அதே சமயத்துல இங்க க்ரூஸ் எல்லாம் எல்லாருக்கும் நல்லபடியா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க, அதுல அந்த பாய் இருக்கான் இல்லைங்களா, அவனோட பேக்ல நிறைய பணக்கட்டுகள் இருக்கு. அவ கூட வந்த பொண்ணு கிட்ட காமிச்சு, இங்க பாரு உன்னோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறோம், நமக்கு தேவையானதெல்லாம் இந்த ரிசார்ட்ல போய் ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொன்னாங்க. அந்த சமயத்துல க்ரூ வந்து, சார் பேக் எல்லாம் கையிலே வச்சிருக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் இருக்கு அதுல வாங்கணும்னா, அவனும் ஃபெட் ஆகி அதுக்குள்ள வச்சிடறான். சரி அக்கா தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்காளே, அதுக்குள்ள அவ டைரியில என்னதான் இருக்கும்னு பாக்கலான்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா, இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்து அதை கட் பண்ணி வெட்டி ஒட்டி பயங்கர சென்டிமெண்டான கவிதைகள்லாம் எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இன்னும் ரெஸ்ட் ரூம்ல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பார்க்க போலான்ட்டு இவன் நாலாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறா. திரும்பவும் அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க, அதுல ஒரு குழந்தை மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கு, அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு தூக்கம் வராததுனால சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கு. அப்போ அது இருக்க கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த டோர் கிட்ட இன்னொரு குழந்தை நின்று இதை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த குழந்தையும் டக்குன்னு இன்னொரு குழந்தை கூப்பிட்டுச்சு இல்லையா, அது கிட்ட எழுந்து போய் இவளும் வாடுற மாதிரி கையை சேர்க்கிறா. திடீர்னு அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி போயிட்டு போயிட்டு வருது. மூணாவது தடவை அந்த பக்கமா இருந்த குழந்தை கதவை திறக்காம இந்த பக்கமா வருமா, அதை பார்த்த உடனே இந்த குட்டி குழந்தை டமால்னு கீழே விழுந்து பயங்கரமா பயப்படுது. ஏன்னா அந்த கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த குழந்தையோட முகம் அப்படியே பேய் ரூபத்துல, இந்த குழந்தை அப்படியே முறைச்சு பார்க்க இந்த குழந்தையும் மிரண்டு மிரண்டு பின்னாடி நவுந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த குரூ ஒருத்தர் கதவு சரியா சாத்தல அப்படின்னு சொன்னதுனால செக் பண்றதுக்காக வந்திருப்பான் இல்லையா, அவனும் வந்து இந்த குழந்தை கிட்ட நிக்கிறான். அப்பதான் அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேய் உருவம் தெரிய ஆணு அலறிக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டே நிக்கிறான். இப்போ அவன் இந்த குட்டி குழந்தை எல்லாம் இருக்கிறது பிப்த் கம்பார்ட்மெண்ட். ட்ரெயின் இப்போ டனலுக்குள்ள போயிட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் ட்ரெயின் போயிருக்குங்க. திடீர்னு பார்த்தா அக்கருக்கு முறுக்குன்னு சவுண்டு, அந்த அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே கலண்டு அதே டனலுக்குள்ள நிக்க, ட்ரெயின் நாலாவது கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் கட்டான மாதிரி தனியா போயிட்டு இருக்குங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி செக் பண்ணும் போது அவளும் கதவை திறந்துட்டு வெளியில வர, எதுக்குடி எதுக்கு கதவை போட்டு இப்படி தட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருப்பா வெளில வாக்கா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த சமயத்துல ஹீரோயினோட முடியெல்லாம் வாமிட் பண்ணா இல்லைங்களா, அந்த வாமிட் ஒட்டி இருக்க, என்ன இது நாஸ்தி வேலை பண்ணி வச்சிருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வந்து அதை தொடச்சு சுத்தப்படுத்திட்டு இருக்கா. அப்பதான் பூர்ணிமா அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட்டை காணுங்கிறதே கவனிக்கிறான். ஐயோ அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட்டை காணும்னு சொல்லிட்டு தங்கச்சி கூப்பிட்டு காமிச்சோனா அவளும் மிரல்றா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் இதை யாராவது ஒரு குரூ கிட்ட சொல்லணும் இல்லையா. நாலாவதுல இருந்து மூணாவது காருக்கு போற, அதாவது கம்பார்ட்மெண்ட்டை இவங்க காருன்னு சொல்றாங்க. சோ காருக்கு போறச்ச அங்க பார்த்தா இந்த ஊரோட தலைவரும் கோடி கோடியா கொடுத்த அந்த ஸ்பான்சரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மூணாவது கம்பார்ட்மெண்ட்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கதவு க்ளோஸா இருக்கிறதுனால கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, அது வழியா கை காட்டும் போது உள்ள இருந்து ஒரு மேல் க்ரூ வரான். அவன் பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு பேர் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எஸ்கியூஸ் கேட்டுட்டு கதவை திறந்துட்டு வெளியில வந்தவன் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப பவ்யமா, என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, யோ அஞ்சாவது கார காணுயா வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் குடுகுடுன்னு வந்து பாக்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ என்ன பண்றது, எல்லார்கிட்டயும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அர்ஜென்ட்டா ஒருத்தர் பாத்ரூம் போகணும்னு நாலாவது கார்ல இருக்கிற அந்த பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு வராருங்க. அவரை ஸ்டாப் பண்ணி, சார் நீங்க மூணாவது கார்ல இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க, இது கொஞ்சம் சரியில்லாம ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு அவனும் அந்த கண்ணாடி வழியா வெளியில அஞ்சாவது கார காணுங்கறத கவனிச்சிடறான். எல்லார்கிட்டயும் கூச்சல் போட்டு அஞ்சாவது கார காணும் அப்படின்னு சொன்னோன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பேனிக் ஆறாங்க. அவங்க கிட்ட இந்த மெயில் குரூ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுல கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால அந்த டனல் கிட்ட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ரிசார்ட் போறதுக்குள்ள அந்த அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட்ல இருந்து மீதி இருக்க ட்ரெயின் எல்லாமே வந்துடும், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆசுவாசப்படுத்துறான். அந்த சமயத்துல கேமராமேனும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல தாங்க இருப்பான், அவன் மட்டும் தனியா இவங்க கிட்ட வந்து, என்னடா அது அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட் ரிப்பேர்னு சொல்றீங்க, ட்ரெயினை ஓட்டி பார்த்தெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், நீங்க எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை மேல் இடத்துல
சொன்னா அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆசுவாசப்படுத்திட்டு இவன் போறான். இந்த பக்கம் ஹீரோயின், நான் திரும்பவும் எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ஏதாவது காபி கிப்பி குடி அப்படின்ட்டு போயிடுறா. அவனும் காஃபி கலைக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு அது செல்ஃப் சர்வீஸ் தான், அங்க போய் காஃபி எடுக்கலான்ட்டு போகிறச்ச அவளுக்கு ஒரு கால் வருதுங்க. என்னாச்சு, உங்க அக்கா எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறா, நாலு நாள் அஞ்சு நாளா அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, போனே எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே, அதனாலதான் எனக்கு பண்ணீங்களா டாக்டர், என்ன விஷயம் சொல்லுங்க, உங்க அக்காவுக்கு கேன்சர் இருக்கு, அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் அவ எடுக்காம என்னோட போனை ரெஸ்பான்ஸ் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே தங்கச்சிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அக்கா கறி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உட்காருவா பாருங்க தங்கச்சி கிட்ட, தங்கச்சிக்கு சரியான கோவம், நான் மட்டும் தானே இருக்கேன் என் லைஃப்ல, நான் மட்டும் தானே இருக்கேன், ஏன் கிட்டே நீ போய் சொல்றியா, இப்ப இந்த ட்ரிப் ரொம்ப அவசியமா, உனக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்த ஏன் சொல்லல அப்படின்ட்டு பயங்கரமா அவளை பிடிச்சி திட்ட. ஆமா எனக்கு கேன்சர் இருக்குதா, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நாலு செவத்துக்குள்ள இருந்து என்னோட லைஃபை முடிச்சுக்கிறதுக்கு பதில் இருக்க போற கொஞ்ச நாள்ல இதே மாதிரி நான் என்ஜாய் பண்ண கூடாதா, உங்கூட வெளியில வரக்கூடாதா, இயற்கையெல்லாம் சுத்தி பார்க்க கூடாதா, நான் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தினா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்ப, நீ ஏன் அதை புரிஞ்சுக்காம இப்படி ட்ரிப்புக்குன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பயங்கரமா கோபமா பேசிக்கிறா. அதுக்கு அக்கா காரியும் பயங்கரமா அழுதுறா, ஆமா எனக்கு கேன்சர் இருக்கு, நான் சாக போறேன்னா, அதனாலதான் நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லலன்னு உன்னோட டைரிய கூட நான் எடுத்து படிச்சேன், அதுல நீ நான் சின்ன குழந்தையில இருந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தனோ எல்லாத்தையும் போட்டோவா ஒட்டி ஒரு கவிதை மாதிரி எழுதி வச்சிருக்க, இது எல்லாமே நீ செத்து போனதுக்கு அப்புறம் நான் பார்த்து ஏங்கறதுக்கா அப்படின்னு உடனே, ஆமா உன்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தேம்பி தேம்பி அழுகிறா. இப்படியே ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த மேல் குரூனால அவனோட பேர் டீகுன், அவன் அங்க இருக்கிற ஒரு எமர்ஜென்சி பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான், அதுல இருந்து ஏதோ ஜெல்லி மாதிரி ஊத்திட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியாதவன் டக்குன்னு நாலாவது கம்பார்ட்மெண்ட்டை பாக்குறான், நாலாவது கம்பார்ட்மெண்ட்ல ஒரே பேய்கள் பூதங்கள் எரிஞ்சு போனது தீஞ்சு போனது அப்படின்ட்டு வரிசையா நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கண்ணை கசக்கி கசக்கி உத்து உத்து பாக்குறான். அந்த சமயத்துல டிடிஆர் வந்து, ஏண்டா ஏதாவது எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, என்னடா பண்ண, கரண்ட் இதுல இருக்கு, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் என்னடா பண்ண, நெட் இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு அவனை பிடிச்சி கத்துனோன்னு, சார் ஒன்னும் இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார், இந்த இடம் முழுக்க ஒரே பேய்களா நின்னுச்சு, ரத்தத்தோட நின்னுச்சு, எனக்கு ஒன்னும் புரியல சார், இந்த ட்ரெயின் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோட, லூசாடா நீ, நல்லாதானே இருந்த, ஏன்டா திடீர்னு இப்படி உளர்ற அப்படின்னு, இல்ல சார் உங்களுக்கு தெரியுமா அஞ்சாவது கார் திடீர்னு காணும் சார், இப்ப நாலு வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோட, ஏதாவது சொல்லி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ண, போ வேலையை போய் ஒழுங்கா பாரு அப்படின்னு அவனை பிடிச்சி கத்துனோன்னு, அவன் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பான், தன்னையே சிரிக்கிற மாதிரி பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு திரும்பவும் மூணாவது கம்பார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி நாலாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். இதுல ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்ல யாருக்கும் நெட் வரலன்னு சொல்லிட்டு இந்த காஃபி டீ எல்லாம் கொடுக்கறதுக்கு சர்வீஸ் லேடி வருவா இல்லைங்களா, அவளை பிடிச்சி எல்லாரும் கத்த, நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது டீ கோன் அவளை இடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி போனோன்னு, என்ன இவன் பயங்கர ஃபெட்அப்பா போறானே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு அவளும் ஸ்ட்ரெஸ் ஆகிறா. டீ கோன் ஸ்ட்ரைட்டா போய் ஹீரோயின் கிட்டயும் அவங்க தங்கச்சி கிட்டயும், மேடம் நீங்க பிப்த் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்க, உங்க சீட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால நீங்க இப்ப தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்துக்கங்க, நான் உங்களுக்கான சீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும், ஆல்ரெடி ரம்யா வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கா இல்லைங்களா, அவளையும் கூப்பிட்டு உங்களை லக்ஸூரியஸ் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கிற வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க. போகும்போது அங்க சர்வீஸ் பண்ற லேடி, மேடம் உங்களுக்கான ஜிஞ்சர் டீ கேட்டீங்கல்ல, உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னு அவளும் அந்த ஜிஞ்சர் டீ எடுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல செகண்ட் பஸ் காட்டுறாங்க, அதுல பாத்தீங்கன்னா ஹை கிளாஸ் பீப்புளா உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு மட்டும் கக்க பக்கன் சிரிச்சுக்கிட்டே வீடியோ பாத்துட்டு இருக்கா, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, அவளை எதுவும் கேட்க முடியாது இல்லையா, எல்லாம் சங்கோச்சத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ட்ரெயின் இன்னொரு டனலுக்குள்ள போதுங்க. இப்போ போர்த் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அங்கதான் கேமராமேனும் இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் பே பிடிச்ச மாதிரியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரியும் பயங்கரமா வளைஞ்சு அப்படியே ஆடின மாதிரி கத்துன மாதிரி எதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு. சில பேர் ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி ஏதேதோ டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கேமராமேனுக்கு பயங்கரமா அள்ளு தாங்கல, அதே பயத்துல எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டிங் வேற பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துக்கு வேர்பேய் வந்து சீலிங்ல அப்படியே ஊர்ந்து வருது, எல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. கேமராமேனுக்கு நேரா வந்து அவனையே பார்க்க அவன் முகம் அப்படியே கோணலா மாறி அதே இடத்துல சுருங்கி கருகி போயிடுது. இது எல்லாத்தையுமே அக்கா டீ எடுக்க போனா இல்லைங்களா, இந்த கேப்ல தங்கச்சி போர்த்துக்கும் தேர்டுக்கும் நடுவுல இருக்கிற கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்கான். போர்த்து கார்ல இருக்க வேர்பேய் தங்கச்சியை பார்த்து ஏடா சிரிக்க இவ வீலன் கத்த, கரெக்டா அந்த போர்த் கார் அந்த டனல்லயே கட் ஆகிடுது. இவ கத்தின சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க, இன்க்ளூடிங் இந்த மில்லியன் டாலர்ல ஸ்பான்சர் பண்ணா இல்லைங்களா அவனும் வந்துடுறான். ஏன் இந்த பொண்ணு கத்துச்சு என்னாச்சு அப்படின்னு இந்த ஊர் தலைவர் கேட்க, அதுக்குள்ள இந்த ஸ்பான்சர் பண்ணா இல்லைங்களா பணக்காரன் அவனும் சன்னல் வழியா மீதி இருந்த ட்ரெயினையே காணோன்ட்டு தேடிட்டு இருக்கான். எங்கயா இதுக்கப்புறம் இருந்த போர்த் பிப்த் கம்பார்ட்மெண்ட்ல எங்க அப்படின்னு கேட்ட உடனே தலைவருக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருந்த டீக்குனும், சார் ஒவ்வொரு டனல்லையும் நம்ம ட்ரெயின் கிராஸ் ஆகும் போது ஒவ்வொரு காரா மிஸ் ஆகுது சார் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் இருக்காதியா, ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும், டனல்ல கார் மிஸ் ஆகும்
ஆகுதான். ஒவ்வொரு பெட்டியில இருந்தவங்களும் தானாவே கலந்துகிட்டு அதே இடத்துல நிக்கிறாங்களா? என்னையா பேசுற, எங்க அந்த டிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இந்த ஸ்பான்சர் பண்ணவனும் டீக்குன்னு கூட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணும் புரியலன்னு அவன் தலையை கவுந்துக்க, அங்க இருந்த ரம்யாவோ, சார் நான் உங்களை ஆல்ரெடி மீட் பண்ண வந்தேன், என்ன தடுத்துட்டாங்க, என்னோட ஹஸ்பண்ட் இதே ட்ராக்ல வேலைக்காக வந்தாரு, அவரை காணோம், அவர் வீட்டுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சும் இவங்க பதிலும் சொல்ல மாட்டாங்க. இதே ட்ரெயின்ல நான் எரிஞ்ச மனுஷன ஒருத்தனை பார்த்தேன், அவனை நான் தேடிட்டு போனா அவன் திடீர்னு காணோம். இந்த ட்ரெயின்ல ஏதோ சஸ்பீஷியஸா நடக்குது, நம்ம மோரர்லெஸ் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காம இதுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம், இல்லன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டும் காணா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே, சார் நீங்க எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க, இந்த மக்கள் இப்படிதான், இவங்க லோ கிளாஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கூட புத்தி இல்லாம என்ன வேணாலும் பேசுவாங்க, நான் போய் டிடிஆர் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஊர் தலைவரோ பொறுப்பு இல்லாம பேசும் போது, இல்ல சார் நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த போர்த் கம்பார்ட்மெண்ட்ல எல்லா மக்களும் கூடி நின்னாங்க, நடுவுல வித்தியாசமான ஒரு லேடியோட உருவத்தை பார்த்தேன், அது பேய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேம்பாங்க சொல்றான். அதெல்லாம் சட்டை பண்ணாம ஊர் தலைவரும் கிளம்பி அங்கிருந்து போயிடுறான். நேரா செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். அது பயங்கர லக்ஸூரியஸா சோஃபா எல்லாம் போட்டு பயங்கர ரிச் அண்ட் ராயலா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோஃபால ஏதோ ஒரு பாசி கிடக்குற மாதிரி இருக்கு. அதை இந்த ஊர் தலைவரும் பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக போவான். அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்த ஒரு ரிச் லேடி, சார் டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவ அவனோட கப்பலோட டான்ஸ் ஆட போறா. இந்த சமயத்துல நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷ்யூ எடுத்து தொடச்சு போட்டுட்டு டிடிஆர் பாக்க போய், சார் என்ன இது, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா காணா போயிட்டு இருக்கு, இது ஏன் நீங்க கண்ட்ரோல் சென்டருக்கு சொல்லல அப்படின்னு கேட்டோம். சார் எல்லாமே கம்யூனிகேஷன் எரரா இருக்கு, எதுவுமே பண்ண முடியல சார், கம்யூனிகேஷன் போர்ட போய் பாருங்க, அது எரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சரியா என்னாச்சுன்னு கேமராவை செக் பண்ணி பாரு, இதான் உட்காந்துட்டு இருக்கே கேமரால என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்னு உடனே இவனும் கேமராவை செக் பண்ணி பாக்குறான். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பேய் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதை பார்த்துட்டு ஊர் தலைவர் இதை முதல்ல டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னா இவனும் டெலிட் பண்ணிடுறான். டிடிஆர் டக்குன்னு, சார் இதை டெலிட் பண்ண சொல்லிட்டீங்க, ஏதாவது என்கொயரி வந்துச்சுன்னா போலீஸ் கிட்ட சொல்லணும் இல்லையா, அது போலீஸ்க்காச்சு அவங்களுக்காச்சு, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஐயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கையா, எனக்கு இன்னும் பெண்டிங் செக் நிக்குது, இவங்கெல்லாம் சைன் போட்டாதான், அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாதான் எனக்கு மீதி பணம் வரும், இவங்கள்ட்ட இருந்து நான் பணம் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, இங்க பாரு அதுக்கப்புறம் விஐபி கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரு லேடி உட்கார்ந்துருக்கா பார் அப்படின்னு ரைமாவை காட்டி, இவ எக்காரணத்தை கொண்டும் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்லாம் வரக்கூடாது, எப்படியாவது தடுத்து அங்கேயே உட்கார வச்சிரு, அவ முன்னாடி வரணும் முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே டிடிஆரும் ஓகேன்னுறான். உடனே டிடிஆர் எழுந்து போய், அந்த பணக்காரர் இருக்கா இல்லையா அவனோட பேர் சந்தோஷ், சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் நீங்க இங்க இருக்காதீங்க, வாங்க செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே விட்டுட்டு வர முடியுமா, எல்லாரும் வாங்க, உங்க எல்லாருக்குமே விஐபி கார்ல இடம் கொடுக்கப்படும், அதை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் அங்க சீட்டே இல்ல அப்படின்னு ரொம்ப பணிஞ்சுக்கிட்டு பவ்யமா டிடிஆர் சொல்ல, அவரை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு எந்த ஒரு பேச்சும் பேசாம எல்லாரையும் உள்ள கூப்பிட்டோன்ன, அக்காவும் தங்கச்சியும் உள்ள போயிடுறாங்க, கூடவே டீக்குனும் போயிடுறான். அந்த நேரத்துல ரேமா டக்குன்னு அவகிட்ட இருந்த போட்டோ எடுத்து காமிச்சு, சார் இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் நல்லா பாருங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவனும் போட்டோவை பாக்குறான். உங்களோட யூனிஃபார்ம் சங்ககிரி ட்ரெயின் ரெடி பண்றதுக்காக இந்த ட்ராக்ல வேலை செய்யறதுக்காக உங்களோட யூனிஃபார்ம் போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்தாரு, அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவருக்கு காது கேட்காது, அவரோட இயரிங் பட்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க, அவர் இன்னும் வரல சார் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சந்தோஷியோ, நீங்க மிஸ்டர் பிரான் கிட்ட சொல்லுங்க, அதாவது ஊர் தலைவர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் சரி அப்படின்ட்டு ஃபெட் அப் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த பக்கம் பார்த்தா டீக்கும் அக்காவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு போனா இல்லைங்களா, அங்க இருக்கிறது ஒரு சீட்டு தாங்க. தங்கச்சி உட்கார சொன்னதுக்கு அக்கா கிட்ட தங்கச்சி, இல்லக்கா நீ ரெஸ்டடு நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, நான் சொல்றத நீ கேளு நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அவளை அதட்டி உட்கார வச்சிடறா. அக்கா நின்றுட்டே வந்துட்டு இருப்பா, அவ வேற வாமிட் எடுத்தா இல்லைங்களா அவளோட முடியில இருந்து ஸ்மெல் வரும், அத அவளும் ஃபீல் பண்றா. அந்த சமயத்துல ரைமாவும் உள்ள வந்துடுறா. டக்குன்னு பூர்ணிமா, சார் நான் ரெஸ்ட்ரூம் போகணும் அப்படின்ட்டு டீக்குன் கிட்ட சொன்ன உடனே, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பாத்ரூம் கிட்ட கூட்டிட்டு போறோம். அதே சமயத்துல இந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்க எல்லாருமே பயங்கர ஹைஃபைங்கிறதுனால அவ நின்ன ஸ்மெல்லு கூட பிடிக்காம சென்ட் எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க, மூஞ்சி பயங்கரமா சுளிக்கிறாங்க. அதே சமயத்துல வெளியில டீக்குன் கூட பூர்ணிமா போனா இல்லைங்களா, ஏய் என்ன நடக்குது, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா காணா போயிட்டு இருக்கு, ஏன் நீங்க ஒரு உண்மையும் சொல்ல மாட்டீங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கேன், ஆனா அதை விட ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ராப்ளம் தான் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு அவனை அதட்டி கேட்ட உடனே, எனக்கு ஒண்ணுமே தெரியல மேடம், ஒன்னும் புரியல, நான் இங்க வேலை செய்யறேன், என்னோட பாஸ் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கும் வாமிட் வந்துருது, ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுறான். அப்போ அந்த ரெண்டு லேடி சென்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க டக்குன்னு டீக்குன் கிட்ட வந்து, ஏண்டா அங்கே இடம் இல்ல, ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு, அதுக்காக லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் விஐபி கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துருவியா, ஒரே நாறுது, முதல்ல அவங்கள எங்கேயாவது அனுப்பு, எங்களுக்கு இப்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிட போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போன பூர்ணிமாவுக்கு பிளட் வாமிட்டா வருதுங்க, இது வேற விஐபி கம்பார்ட்மெண்ட் அப்படின்ட்டு டிஷ்யூ எல்லாம் எடுத்து வாஷ்பேஷன்ல இருக்க பிளட் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, சாப்பிடுற இடத்துலயும் இப்ப ரெண்டு லேடி க்ரூ தான் இருக்காங்க, சோ அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு ராயலா கவனிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான்
சந்தோஷம் இருக்கா. அதுல ஒரு லேடி சர்வீஸ் கேர்ள் பயங்கரமா அழுகிறா, சார் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் பேசாம செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பயங்கரமா ஃபெட்அப்ல இருக்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்க, நீ போனா ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு அந்த விஐபி கஸ்டமர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், சோ நீ அங்க போகாத இங்கே இரு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள வீலுன்னு ஒரு சத்தம் கேக்குது, யாரும் பேனிக் ஆகாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு சந்தோஷி பாக்க போறோம். அதுக்குள்ள லைட் பிளிக்கர் ஆகி பிளிக்கர் ஆகி எரியுது. அங்க போய் பார்த்தா கேஃபிடீரியா முழுக்க எரிஞ்சு போய் உடஞ்சு போய் கிடக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தா இல்லைங்களா, அவளோட பேர் சுச்சி. இன்னொரு அசிஸ்டன்ட் கேர்ள் சுச்சி எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க தேடுறா, யாருமே இல்லங்க. அவ ஒரு கம்மி மாதிரி இருக்கும், அந்த தொடுவா கையெல்லாம் பிளட்டா இருக்கு. ஒன்னும் புரியாம இன்னும் லாஸ்ட்ல இருட்டுல போய் தேடி பாக்குறான். அந்த இடத்துல உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒரு குண்டா உட்காந்துட்டு இருக்கான். உடம்பு முழுக்க இந்த ஸ்பைடர் வெப் சுத்தினா எப்படி இருக்கும் அதே மாதிரி அழுகுன நிலையில பயங்கர ஜெல்லியா ஒரு மாதிரி அவனை பார்க்கும் போதே வாமிட்டது அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த சந்தோஷம் எல்லாரும் டக்குன்னு அமைதியா சத்தமே போடாம செகண்ட் கம்பார்ட்மெண்ட்க்கு பொறுமையா நடந்து போங்க அப்படின்ட்டு எல்லாரையும் பொறுமையா நடந்து போக சொல்றான். எல்லாரும் பொறுமையா நடந்து போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா கும்பல் கும்பலா அந்த குண்டை என்ன தோற்றத்துல உட்கார்ந்து இருந்தானோ அதே மாதிரி நிறைய மக்கள் எல்லாம் டெட் பாடிஸ் மாதிரி இவங்க குறுக்க வந்து அப்படியே நிக்கிறாங்க. கொத்த கொதன்னு கொல கொலன்னு நிக்கிறாங்க. அவங்களை கிராஸ் பண்ணி இவங்களால போகவே முடியல. இதுல சாப்பிட்டுக்கிட்டு சென்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா இல்லைங்களா, அவ மட்டும் எதையோ ஒண்ணு தள்ளி விட்டுறான். அந்த அழுகி போன பொணங்கள் மாதிரி நின்றுட்டு இருந்த பேய்கள் மொத்தமும் அவளை பார்க்க அந்த இடத்துல அவ பேனிக் ஆகி கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து யாரையும் கிட்டக்க வராதிங்க போங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு இருக்கா. அவங்களும் இவளை ஏன் நெருங்கி நெருங்கி வராங்க. அதுல முன்னாடி அந்த குண்டன் தான் வரான். இவ கிட்டக்க வந்து கழுத்து கிட்ட கைய வச்சு கழுத்தை கட் பண்ற மாதிரி ஒரு சைன் காட்டுறான். அதை பார்த்துட்டு அந்த சென்ட் அடிச்ச லேடி இருக்கா இல்லைங்களா, அவ கையில இருக்க கத்திய அவ பக்கமே திருப்பி அவ கழுத்தை கட் பண்ணிட்டு அதே இடத்துல செத்து போயிடறா. அதை பார்த்துட்டு அங்க இருக்க சர்வீஸ் கேர்ளும் வீச்சின் கத்த அந்த கம்பார்ட்மெண்டே பயங்கர கலோபரமா எடுத்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் முடியல. அந்த சமயத்துல ரெஸ்ட் ரூம் போன ஹீரோயினும் கண்ணாடி வழியா இதெல்லாம் பாத்துறா. அவ பயந்து போய் நின்னுட்டு இருக்கும் போது சந்தோஷோட தலைய அந்த வேர்பே இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே நசுக்கி அதே இடத்துல உடைச்சிருது. இப்ப மீதி இருக்கிறது ஒரு க்ரூ கேர்ளும் சில விஐபி பேசஞ்சர்ஸ் மட்டும்தான். அந்த க்ரூ கேர்ள் பயங்கரமா அழுது அழுது டீகூன் எப்படியாவது கதவு தர அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு எதை பத்தியும் யோசிக்காம கதவு திறக்க போறா. பட் டீகூன் ட்ரை பண்ணியும் அந்த கதவை திறக்கவே முடியலங்க, பயங்கர லாக் ஆகிருக்கு. அப்படியே கேமரா அந்த ட்ரெயினுக்கு வெளியில காட்டுறாங்க. தேர்ட் கம்பார்ட்மெண்ட் அதோட கேஃபிடீரியா, அதுக்கு பக்கத்திலே செகண்ட் கம்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நடுவுல ஒரு கேப், ட்ரெயின் அந்த டனலை தாண்ட போது கரெக்டா எப்பவும் நடக்கிற மாதிரி தேர்ட் கம்பார்ட்மெண்ட் அதோட கட் ஆகி டனலுக்குள்ளே நிக்க செகண்ட் கம்பார்ட்மெண்டோட ட்ரெயின் மட்டும் மூவ் ஆகி ஃபாஸ்டா போகுது. இது எல்லாத்தையும் செகண்ட் கார்ல இருந்தவங்களும் கவனிச்சிடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு டீகூன் கிட்ட கேட்டோன்னு, நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு பூர்ணிமாவும் சொல்றான். அதுக்குள்ள டிடிஆரான சித்திக்கும் ஊர் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டீகூன் டக்குன்னு அவங்கள்ட்ட ஓடி போய் இந்த ட்ரெயின் எப்படியாவது நிறுத்துங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த டனல் வரத்துக்குள்ள இந்த பஸ்ஸும் காணா போயிடும், இதுல இருக்கவங்களும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்த ரெண்டு கல்பிரிட்டும், புரியுதுரா எனக்கு நல்லா புரியுது, நீ இங்க இருக்கவங்களை எல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு காரா கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு கழட்டி விட்டுட்டு இப்ப கடைசியா இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து ட்ரெயினை நிறுத்தணும்னு சொல்ற, உன்னோட பிளான் என்ன? இந்த ரிமோட் ஏரியால ட்ரெயின் நிக்கும், அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ட்ரெயின்ல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேரையும் கொள்ளடிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு பாக்குற, இதானே உன்னோட பிளான் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறானுங்க. இதை கேட்டோன்னு டீகூனுக்கு ஒன்னும் பண்ண முடியல, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இப்படி நடிக்கிறானுங்களேன்ட்டு அவன் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகி நிக்கிறான். அந்த சமயத்துல இந்த கம்பார்ட்மெண்ட்லதான் ஒருத்தர் பணம் நிறைய வச்சிருந்தான் இல்லைங்களா, அவன் சடனா அவனோட பேக் எடுத்து கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு பீர் பாட்டில் இருக்கும் அதை உடைச்சு, என்னோட பணத்தை யாராலையும் திருட முடியாது, உங்களெல்லாம் கொல்ல போறேன், லோ கிளாஸ் பீப்புளுங்களா, எதுக்காக இதுக்குள்ள வந்தீங்க, நீங்க அங்கே இருக்க வேண்டியதுன்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்க சொல்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களை கொள்ளடிக்க பாக்குறீங்களா அப்படின்ட்டு கண்ணாடியால குத்த குத்த போக டீகூன் இம்மிடியா அவன் கையில இருக்கிற கண்ணாடி எப்படியாவது புடுங்களான்ட்டு அவங்க கிட்ட போராடுறான். அவனை புடிச்சு தள்ளு முள்ளே ஆயிடுது. அந்த சமயத்துல அந்த பணம் வச்சிருக்கவனோட லவ்வர் வேற டீகூனை புடிச்சு டார்ச்சர் பண்றா. அதை பார்த்துட்டு சும்மா இல்லாத கெம்பாங் அந்த லீடியை புடிச்சு இழுத்து அவளை டார்ச்சர் பண்றா. அப்படியே ஒரே கை கலப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த கட்டத்துல டீகூன் அவனோட கையில இருக்கிற கிளாஸ தட்டி விட்டுறான், அதுவும் கீழே விழுந்துருதுங்க. அவனை புடிச்சு காலியா இருக்க ஒரு சேர்லையும் தள்ளி விட்டுறான். இந்த சந்தர்ப்பத்துல சும்மா இல்லாத அவனும் திரும்பவும் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ண டக்குன்னு பூர்ணிமா அந்த கிளாஸ் கீழே கிடக்குற கிளாஸ் எடுத்துறா. எடுத்துட்டு அவ அந்த ட்ரெயின்ல சாஞ்சு நிப்பா. அதே சமயத்துல அந்த பணம் வச்சிருந்தவன் ஓடி பூர்ணிமா கிட்ட செம்ம ஃபாஸ்டா வருவான். அந்த சமயத்துல அவ கையில இருக்கிற கிளாஸ் அவனை குத்திடுது. ஐயோ கொலை நடந்துச்சு கொலை நடந்துச்சுன்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டே பயங்கர ஆர்ப்பாட்டமா இருக்கு. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறானுங்க. அதையும் லாக் பண்ணிடுறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு பூர்ணிமா இங்க இருந்த ஆபத்து வாங்க ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போலான்னு பார்த்தா அங்கதான் அவனுக்கு பூட்டிட்டானுங்களே போக முடியல. டக்குன்னு டீகூன் ஒரு ஆயுதத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கதவோட கண்ணாடியை உடைச்சிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் அமிச்சு
பிடிச்சிடறான். மூணாவது டீ கொண்டு அது வழியா தப்பிச்சு போனோம். அதுக்குள்ள செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே டீ கொண்டு கிட்ட வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன் கையில இருக்க அந்த பீர் பாட்டில் கிளாஸ் இருக்கீங்களா அதை கீழே போட வச்சிடறானுங்க. அவனும் அவங்களை நம்பி கீழே போட்டுறான். அந்த சமயத்துல அவனை போட்டு பயங்கரமா தாக்க இப்ப ட்ரெயின் டன்னலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. இதை டீ கொண்டு கவனிச்சிடறான். டக்குனாவ இந்த கேப்ல கண்ணாடி ஹோல் சொல்லியா ஃபர்ஸ்ட் காருக்கு போயிடறாங்க. இப்போ செகண்ட் கார்ல இருக்கிறது அங்க இருக்க விஐபி பேசஞ்சர்ஸ் மட்டும்தான். அந்த பேயும் அந்த செகண்ட் காருக்குள்ள வந்துருது. ஒவ்வொருத்தரையும் நசுக்கியே கொல்லும் பாருங்க. இதுல பத்தாத்துக்கு ஒருத்தவங்களை பார்த்து வீலுன்னு கத்தும். அவன் அதே இடத்துல வெடிச்சு சதறி போயிடறான். இன்னொரு லேடியும் இந்த பேய பார்த்து பயந்து ஓட டக்குனு அவளை பார்த்தும் கத்தும். அப்படியே அவள் குடல் எல்லாம் கீழே கொட்டுதுங்க. அதே இடத்துல வெடிச்சு அவளும் செத்து போயிடுறா. இன்னொருத்தி தப்பிக்கிறேனேப்பா அவளை ட்ரெயினை விட்டே தூக்கி எறிஞ்சிரும். இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டுட்டே வருங்க. எல்லாரையும் உருவத்தை மாத்தி கொள்ளுது, அப்படி கொள்ளுது, இப்படி கொள்ளுது, இப்படியே பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த செகண்ட் கேபின்ல இருக்கிற ரெண்டு பேரு கதவை தட்டி ஹெல்ப் கேட்பாங்க. நல்ல வேலையா டிடிஆருக்கு மனசு வந்து கதவை திறந்து விட்டுருவாரு. அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் காருக்கு வந்துட்டாங்க. இந்த கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தா இல்லையா அவனோட லவர் ஒருத்தி தான் மீதி இருப்பா. அவளும் இந்த பக்கம் வர்றதுக்காக ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்து தொங்கிட்டு இருப்பா அந்த கண்ணாடியில. இவங்க எல்லாம் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ள அந்த பேய் அவளை இழுத்துட்டு போயிடும். அந்த கம்பார்ட்மெண்ட்டும் அதோட பிரிஞ்சு போயிடுது. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு கார் மட்டும்தான். அது மட்டும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஊர் தலைவர் ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்க டிரைவர் கிட்ட போயிடுவான். அவங்க கிட்ட போயிட்டு நீ எப்படியாவது ட்ரெயினை ஃபாஸ்டா எடுத்துட்டு போ, நம்ம ரிசார்ட்டுக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நான் சித்திக் சார் சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன், டிடிஆர் சார் எங்க அப்படின்னு கேட்டோன்னு, டிடிஆருக்கே நான் தான் பாஸ், வேகமா ஓட்டுறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா அவனும் பயந்துகிட்டே ஓட்டுறான். அந்த சமயத்துல டிடிஆரும் அந்த இடத்துக்கு வராரு. கதவை தரன்னு ஊர் தலைவர் கிட்ட சொல்லும் போது கதவை எல்லாம் திறக்க முடியாது, நீ அங்கேயே இரு, ட்ரெயினை வேகமா ஓட்டுன்னு சொன்ன உடனே டிடிஆருக்கு பயங்கர கோபம் வருது. நீ ஊருக்கே தலைவரா இருக்கலாம், ஆனா இந்த ட்ரெயினுக்கு நான் தான் கமாண்ட் கொடுக்கணும். என்ன மீறி என்னோட வேலையை நீ செஞ்சினா அதை நான் ஏத்துக்க மாட்டேன், முதல்ல கதவை தர அப்படின்னு சொன்னோன்ன இந்த ட்ரெயின் ஓட்டுறவனும் கதவை திறந்து ஓட்டுறான். உள்ள சித்திக் சாரும் டீ கொண்டும் வந்துடுறாங்க. ட்ரெயினை ஸ்லோ பண்ணு எவ்வளவு சொல்லி பார்த்தியும் கேட்கல, அதுக்குள்ள கை கலப்பே ஆயிடுது. இதுல இந்த ட்ரெயின் ஓட்டுறவன் எதேச்சியா கதவை திறந்துட்டு ட்ரெயினுக்கு வெளியில விழப்போவான், அவனை போய் ஹெல்ப் பண்ணுன்ட்டு டீக்குன்னு புடிச்சு இழுக்க அவனும் உள்ள வந்துடுறான். இப்போ ஊர் தலைவருக்கும் டிடிஆருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. இதுல ஊர் தலைவர் எதிர்பாராத நேரத்துல டீக்குன் உதைக்க டீக்குன் வெளியில போய் விழுந்துடுறான். அதுவும் அவனோட தலை துண்டா கட்டாகி தனியா போய் விழும் பாருங்க. அது மாதிரியான கோர சாவ அவனுக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் கத்துறாங்க. அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்தவனும் ஃபாஸ்டா ட்ரெயினை நிறுத்த அது தடம்புரன்றது. டிராக்ல இருந்து நகர்ந்து போய் ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்டா போகுது. ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகி நிக்குது, அதுவும் டனலுக்கு பக்கத்துலயே. இதுக்கு மேல இந்த ஊர் தலைவரை கூடவே கூட்டிட்டு வர வேணாம், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு ட்ரெயின்லயே அவனை கட்டி போட்டுறாங்க. அந்த சமயத்துல ரம்யா அவங்க கிட்ட போய் போட்டோவை காமிச்சு, இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், உனக்காக தான் வேலை செஞ்சாரு, எங்க அவரு அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ சித்தி கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு. ஓ எல்லாத்தையும் என்கிட்ட தான் கேட்கணுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதா, நீ ஞாபகப்படுத்திப்பாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத, என்னடா பேசுற, இத்தனை பாவங்களுக்கும் நீதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல எல்லாரும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஈவன் ரோடு போடுற கான்ட்ராக்டரும் இருப்பான். அவன் என்ன சொல்வானா, சார் நீங்க ரோடு போட்டு போற வழியில பெரிய பெரிய பாறைகள் மலைகள்லாம் இருக்கு, இந்த பக்கமும் போடணும்னா அதிக செலவாகும், மலையை இடிக்கணும், எங்களால வேலையை தொடர்ந்து நடத்த முடியாது சார் அப்படின்னு சொன்னோன்னு இந்த ஊர் தலைவனுக்கு பயங்கர பேராசை. எதுக்காக மலை பாறைகளை அந்த இடத்துல இந்த இடத்துல போகணும்னு யோசிக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், இந்த காட்டுல நடுவுல இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டி இந்த பக்கமா டிராக் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு சொந்தமான ரஹ்மான் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இப்படி எல்லாம் போக முடியாது, காட்டுக்கு நடுவுல இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாது, அது ஆண்டாண்டு காலமா பல வருஷங்களா வனரக்ஷின்னு ஒரு தேவதை அந்த இடத்த ஆண்டுட்டு இருக்கு, அதுக்கு நாங்க சாக்ரிஃபைஸ் கூட பண்ணிருக்கோம், பூஜை எல்லாம் பண்ணிருக்கோம், சோ இந்த வழியா நீங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு நீங்க டிராக் போட்டீங்கன்னா அது பெரிய ஒரு பேராபத்துல முடியும், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அது பயங்கரமா பழி வாங்கும் சார் அப்படின்னு சொல்லுவாரு. அத இந்த ஊர் தலைவர் கேக்குற மாதிரி இல்லங்க, இது என்னோட பிளான், என்னோட பணம், என்னோட சொத்து, நான் தான் இதுல சம்பாதிக்க போறேன், எனக்கு தானே பாவம் வந்து சேர போது, நீ இதுல சம்பந்தப்படாத அப்படின்னு டிடிஆர் கிட்ட கண்ணை காட்ட டிடிஆரோ அவனை பிடிச்சி வெளியில தள்ளிடுறாரு. அதுக்கு அந்த ரஹ்மான், உங்களை பணம் கூட காப்பாத்தாது, கடவுளும் காப்பாத்த மாட்டாரு, நீங்க எல்லாம் பெரிய பாவம் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. அதை திரும்பவும் டிடிஆர் ஊர் தலைவருக்கு ஞாபகப்படுத்தி, ஞாபகம் இருக்கா, உன்னாலதான் இத்தனை பாவங்களும் இத்தனை பேர் பலியானதுக்கு காரணம் நீ மட்டும்தான், திரும்ப நாங்க ஒரு டீம் அமைச்சு நின்றுட்டு இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்க மக்களை கூட்டிட்டு வரோம், மக்களை கூட்டிட்டு வரோம், நீ ஏன் இதுக்கு மேல போய் சொல்ற, இதுக்கு மேல ஊர் மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும், நீ எவ்வளவு கெட்டவங்கிறது தெரியணும் அப்படின்ட்டு அதே இடத்துல கட்டி போட்டுட்டு எல்லாரும் ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க. மீதி இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ட்ரெயினை விட்டு இறங்கி இதுக்கப்புறம் நம்ம இந்த டனல கிராஸ் பண்ணி போக முடியாது, நம்ம நடந்து போனாலும் நமக்கு ஆபத்து இருக்கு, அதனால காட்டு வழி பாதையா போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுல மெயினா கெம்பா இந்த வழியா போகலாம் அப்படின்னு
அப்படின்னு ஒரு பக்கம் காட்ட, ஆர் யூ ஷுர் இந்த பக்கமா போனா நம்ம ரிசார்ட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா இந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த கோஸ்ட் திடீர்னு வந்து நிக்குமா, அப்பையில இருந்து அப்படியே பயங்கர குரலை கொடுக்குது. அதை பார்த்துட்டு எல்லாம் கதி கலங்கி ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓட அந்த பேய் விடாம எல்லாரையும் துரத்துதுங்க. அதே சமயத்துல ட்ரெயின்குள்ள காட்டுறாங்க, ட்ரெயின்ல இந்த ஊர் தலைவரை கட்டி போட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அவரு கூடவே ஒரு லேடி இருக்கா, அவளுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு அந்த வேர்பே எப்படி பேசுமோ அதே மாதிரி பேசுறா. ஏன், எதுக்காக இந்த காட்டை அழிச்சிங்க, பேராசை பிடிச்ச மனிதர்களா, உங்களாலதான் பலமா வாழ்ந்துட்டு இருந்த காடு அழிக்கப்பட்டுச்சு, உங்களெல்லாம் கடவுள் எதுக்காக படைச்சாருன்னே தெரியல, நீங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கெட்ட மனுஷங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், நீங்களாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டி ரூபத்துல இருந்த இந்த வேர்பே டக்குன்னு தலையில தொங்குமா, அதுவும் இவன் பக்கத்திலே தொங்குது, அவ்வளவுதான் இவனோட தலையை பிடிச்சு அப்படியே அமுக்குது, அவன் முகமே அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிக்குது, அப்படியே மரத்துண்டுகள் எப்படி உறையும் அதே மாதிரி உறையுது, அந்த வேர்பேயும் வீலன் கத்த இந்த சீன் இதோட கட் ஆகி திரும்ப காட்டுக்குள்ள காட்டுறாங்க. காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடினாங்க இல்லையா, இதுல நம்ம டிடிஆர காட்டுறாங்க, அவர் மட்டும் ஓடிட்டு இருக்காரு, என்ன என் பின்னாடி வந்த யாரையுமே காணும், நான் மட்டும் தனியா போறேனே அப்படின்னு சொல்லும் போது இந்த கும்பல் கும்பலா அழுகி போன நிலைமையில ட்ரெயின்குள்ள காமிச்சாங்க இல்லையா, அந்த பேய் மொத்தமும் அவர் சுத்திடுது, அப்படியே அவர் மேல ஒண்ணு வந்து சாயும், சுத்தி இருக்க எல்லா பேயும் அவரை சுத்து போட்டுருது, அதே இடத்துல அவரை அப்படியே நசுக்கிட்டு இருக்குங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க எல்லா லேடிஸும் ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுல மெயினா அக்கா தங்கச்சு அப்புறம் ரெம்லா அப்புறம் இன்னொரு லேடி இப்படி ஓடிட்டு இருப்பாங்க. இதுல அந்த இன்னொரு லேடிய காணும்னு சொல்லிட்டு ரெம்லா சொன்னோன்னே விடுங்க அவளை தேட முடியாது, விடுங்க வாங்க அப்படின்னோன்ன இல்ல இல்ல அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, என் புருஷன் அந்த அப்படி விட்டுட்டு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் ரெம்லா அப்படின்னு சொன்னோன்னே என்னோட பேர் பூர்ணிமா கெம்பா அப்படின்னு அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. சரி நீங்க பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம்லா இந்த பக்கம் போக, இவங்க கொஞ்ச தூரம் ஓடி இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், என்ன ஏதுன்னு பார்த்தா வேர்பே, அது பொறுமையா எல்லாரையும் தேடிட்டு இருக்குது. டக்குன்னு கெம்பா கத்த போவா, அவளோட வாய அமுக்கி கத்த விடாம அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட பூர்ணிமாவும் கெம்பாவும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வேர்பே இவங்க வந்து பேன்ற மாதிரி பயமுத்தும் பாருங்க, அந்த சமயத்துல இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட பாப்பாங்க. ஃபைனலா ரயில்வே டிராக்குக்கே வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த இருக்க வேர்கள் மொத்தமும் அவங்களை சுத்திக்கிட்டு அப்படியே ரெண்டு பேராலே நகர முடியல. இதுல தங்கச்சியோ அக்கா என்னால ஒன்னும் பண்ண முடியலக்கா, எனக்கு அப்படியே குளிருது, என் உடம்பெல்லாம் உறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அவ அப்படியே மரமா மாறிட்டு இருக்கா. அதே சமயத்துல அக்காவோ எப்படியாவது இந்த வேரெல்லாம் லூஸ் பண்ண ட்ரை பண்ண, நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடம்புல இருக்க வேரெல்லாம் லூஸ் பண்ண ட்ரை பண்றா. அக்காவால் லூஸ் பண்ண முடியுது. ஃபைனலா தங்கச்சி கம்ப்ளீட்டா மரமா மாறிடுறா, அவளோட உயிரும் அந்த இடத்துல போயிடுது. அக்கா மேல சுத்திட்டு இருந்த வேர் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுது, அவளால தங்கச்சி இறந்ததை பார்க்க முடியல. அந்த சமயத்துல அந்த வேர்பையும் அங்கதாங்க இருக்கும், அது கிட்ட போய் எப்படியாவது என்னையும் கொண்டுட்டு இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல, என்ன வேறாக்கிடு, என்னையும் மரமாக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னு அது இவ்வளவு பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அது ஒரு மரமும் மாறிடுது. இதுல ரெம்லாவும் மரமா மாறிடுறா. இப்ப மீதி இருக்கிறது பூர்ணிமா மட்டும்தான். அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க பூர்ணிமா மொட்டை அடிச்சுக்கிட்டு ரஹமத் கூட வரா. ரஹமத் யாருன்னா இந்த இடத்துல எல்லாம் வனரக்ஷின்ற ஆத்மாக்கள் இருக்கு, அதனால இங்க இருக்க மரங்களை வெட்டாதீங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. அவரு பூர்ணிமா அவர்கிட்ட ஏன் என்ன மட்டும் அந்த வனரக்ஷி மாத்தல மரமா மாத்தல அப்படின்னு கேட்டதுக்கு உன் உடம்புல உயிரே இல்லம்மா, நீ செத்துக்கிட்டு இருந்த, அதனாலதான் உன்ன மரமா அது மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இவன் நேரா போய் தான் தங்கச்சி மரத்துக்கிட்ட ஏய் நீ சொன்ன மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனா நினைச்சு பாக்குறா. அதுல தங்கச்சி நீ எப்படியாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கா, கண்டிப்பா நீ உயிரோட வருவக்கா, உன் நோய் எல்லாம் குணமாயிடும், உன்னோட முடி நரைச்சு நீ வயசாக்குறத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ அதெல்லாம் இவன் நினைச்சு பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட பேசிட்டு எனக்கு திரும்பவும் முடிமலைக்கும், அது நரைச்சு போகும், அதை பாக்கணும், நீ இல்லாம இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நீ எப்பவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னியே, ஏன் என்ன விட்டு பிரிஞ்சு போன அப்படின்னு கேட்ட உடனே அந்த மரங்கள்ல இருக்க பூக்கள்லாம் பூக்குது, அதை பார்த்துட்டு பூர்ணிமாவும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.